ஹாய் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரசகுல்லா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு வீட்டில் மூணே பொருட்கள் இருந்தால் போதும், நம்ம சீக்கிரமாக அதை செஞ்சிடலாம். நமக்கு தேவையானது வந்து பால், சர்க்கரை, ஒரு ஹாஃப் லெமன், அவ்வளோதான். இது இருந்தால் நம்ம சூப்பரான ரசகுல்லா வீட்டிலே செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து காய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. பால் நல்லா பொங்கினோடனே நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்ச உடனே அதை கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வச்சுருக்கலாம் அடுப்பில். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ நான் ஒரு ஃபில்டரில் ஒரு நல்ல காட்டன் துணியை போட்டிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பால் தண்ணியை இதில் சேர்த்துருவோம். இதில் உடனே பச்சை தண்ணி ஊற்றிடுங்க, அப்போ தான் அந்த லெமனோட வாடை வராது. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுறணும். இது நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் இதை அப்படியே கட்டி வச்சிடணும். ரொம்ப நேரம் கட்டி வச்சிடக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் ஆயிட்டுனா அது கெட்டியாகி பன்னீர் ஆயிரும், நம்ம ஸ்வீட் செய்ய முடியாது. இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ என்ன பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் இதை வந்து நல்லா உதுத்து விட்ருங்க. ஃபஸ்ட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைகிற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் பிசைங்க. அது நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இது எப்படி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு மாவு உருட்டுற பதத்துக்கு நமக்கு அது வந்துடும். இப்போ நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இதில் வந்து ஒரு 30 உருண்டைகள் கிடச்சிது. நான் சின்ன சின்னதாக தான் உருட்டி இருந்தேன். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்புக்கு சர்க்கரை அளவெடுக்கிறோமோ அதே கப்புக்கு 5 மடங்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவு வந்து 2 கப் சர்க்கரை, 5 கப்பு தண்ணி. இப்போ இதுக்கு நீங்கள் கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே அதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா அந்த தண்ணி நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த பால்ஸ் எல்லாம் எப்படி உப்பி வந்திருக்கு அப்படின்னு. இதை கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். நம்ம ரசகுல்லா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு செய்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆயிருக்குது. இது நல்லா வேகிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம ரசகுல்லா எம்மியாக நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு பால் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி ரசகுல்லா. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரசகுல்லாவை. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெறும் பால் சர்க்கரை இருந்தால் போதும், நீங்களே அருமையான ரசகுல்லா வீட்டில் செய்யலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.